நண்பர்கள் அனைவருக்கும் அதிக மாணவர்கள் வணக்கம். நம்ம ரீல் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட கொஷின், அதுக்கான ஆன்சர், அதுக்கான விளக்கங்கள் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஆர்ஆர்பியில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் குரூப் டி ஏஎல்பி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா எட்டு பார்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒன்பதாவது பார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எட்டு வீடியோ பார்த்து இந்த வீடியோ பாருங்கள், அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஏஎல்பி 2014 இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் நம்பர் 41லேருந்து கொஷின் நம்பர் 60லையும் இருக்கக்கூடிய ஜிஎஸ் மற்றும் ஜிகே, சரிங்களா, ஜென்ரல் சயின்ஸ் மற்றும் ஜென்ரல் நாலேஜ், இதில் இருக்கக்கூடிய வினாக்கள், அதற்கான விடைகள், அதற்கான விளக்கங்கள் பார்க்கலாம். இது வழி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். எப்போலாம் புது வீடியோ வருமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதிமான் குழுமத்தின் சார்பாக வரக்கூடிய ரயில்வே குரூப் டி மற்றும் ஏஎல்பி எக்ஸாமுக்கு தேவையான வீடியோ கோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கால் பண்ணலாம். அதே போல் அந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் எல்லா தகவலும் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 41, மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து எப்போது இந்தியா திரும்பினார்? ஸோ தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 1920, ஆப்ஷன் பி 1912, ஆப்ஷன் சி 1915, ஆப்ஷன் டி 1916. ஸோ இது ஹிஸ்ட்ரி படித்தோம்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 41 ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சரிங்களா, 1915 அப்படின்றதான் சரியான ஆன்சர். 1915 தான் அவர் இந்தியாவுக்கு வராரு தென்னாப்பிரிக்காவிலேருந்து. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் படுகொலை மற்ற நிகழ்வுகள் எல்லாமே வந்து கோரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம். மகாத்மா காந்தி 1915 இந்தியாவுக்கு வராரு, சரிங்களா, தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வராரு. ஸோ இது ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 42, பின்வரும் எந்த ஒன்று இரண்டாம் உலகப் போரின் விளைவு அல்ல? ஸோ நிறைய கேள்வி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எல்லா கேள்வியும் பார்த்திங்கன்னா விளைவு அல்ல, இல்லாதது எது, தொடர்பு இல்லாதது எது. ஸோ அந்த மாதிரி அல்ல அல்ல அப்படின்ற கேள்விகள் வந்து ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரையும் இந்த மாதிரியான கேள்விகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கு. ஸோ கேள்வி வந்து நம்ம ரொம்ப தெளிவாக படிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பின்வரும் எந்த ஒன்று இரண்டாம் உலக போரில் விளைவு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ கொடுத்துக்கூடியதில் எது விளைவு அல்ல அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், காலனி ஆதிக்க பேரரசுகளின் முடிவு. ஆப்ஷன் பி, இங்கிலாந்தின் அதிகார சரிவு. ஆப்ஷன் சி, நாடுகளின் சபை உருவாக்கம். ஆப்ஷன் டி, அமெரிக்க மற்றும் ரஷ்யாவின் அதிகார அதிகரிப்பு அப்படின்றாங்க. அமெரிக்க மற்றும் ரஷ்யாவின் அதிகார அதிகரிப்பு, இதில் எது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 42 இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய நாடுகளின் சபை உருவாக்கம். நாடுகளின் சபை உருவாக்கம் இதுதான் சரியான ஆன்சர், சரிங்களா. ஸோ இரண்டாம் உலகப்போரோட விளைவில் ஐக்கிய நாடுகளின் சபை உருவாக்கம் அப்படின்றது தவறானது, சரிங்களா, தவறான விளைவு. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் அதுதான், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 43, ஆடவர் மற்றும் குடிமக்கள் உரிமைக்கான பிரகரணத்தில் பின்வரும் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ கேள்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தெரிஞ்ச கேள்வியுமே தப்பாக பண்ணுற மாதிரி தான் கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆடவர் மற்றும் குடிமக்கள் உரிமைக்கான பிரகடனத்தில் பின்வரும் எது தவறு? கொடுத்தக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ, இது பழங்கால ஆட்சி முறையின் இறப்பு சான்றிதழ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி, இது சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தினை முன்மொழிந்தது. ஆப்ஷன் சி, வயது வந்தவர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட்டது. ஆப்ஷன் டி, அனைவரின் சொந்த மத உரிமையை அனைவருக்கும் கொடுப்பது போல பாசாங்கு செய்தல். இந்த நாலு ஆப்ஷனில் எது நமக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வயது வந்தவர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 43 ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வயது வந்தவர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட்டது அப்படின்றது தான் தவறானது, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு சரியான ஆன்சர். ஸோ நாலு ஆப்ஷன் படித்தாவே உங்களுக்கு தெரியும், வயது வந்தவர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை. ஸோ ஏஜ் அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே வந்து வாக்குரிமை கொடுத்துருவாங்க அப்படின்றதே தவறாக தான் இருக்குது, சரிங்களா. கூட்டு படித்தாவே ஓரளவு ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து படிக்காதவங்களுக்கு சொல்கிறேன், படிக்காமல் நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணலாம், ஒரு சில விஷயங்களை அனலைஸ் பண்ணி எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 44, சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்தக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ, காந்திய சட்டம் 1916 முதல் 1947. ஆப்ஷன் பி, மாஃப்லா கழகம் 1918. ஆப்ஷன் சி, ஆர்எஸ்எஸ் துவக்கம் 1925. ஆப்ஷன் டி, அனைத்து இந்திய வர்த்தக யூனியன் வருஷம் வந்து 1921 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி பிரிவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய வினாக்களை படித்தாவே நீங்கள் எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சரிங்களா. ஸோ இவங்க கொடுத்துருக்கூடிய காந்திய கட்டம், மாஃப்லா கழகம், ஆர்எஸ்எஸ் துவக்கம், ஸோ இது எல்லாமே எப்பப்பெல்லாம் நடந்தது அப்படின்றத நீங்கள் படிச்சுக்கோங்க, சரிங்களா. எப்பப்பெல்லாம் நடந்தது அப்படின்ற தெளிவான ஆன்சர், சரியான ஆன்சர் எது அப்படின்றத நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க கேட்டிருக்கல எது சரியான இணை அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணோம், சரிங்களா. சரியான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் துவக்க வருஷம் 1925 இதுதான் வந்து சரியான ஆன்சர், சரிங்களா. சரியான இணையில் இது மட்டும்தான் இருக்குது, மீதி எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க. காந்திய கட்டமும் தவறாக தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கக்கூடிய
நிகழ்வு தான் கொஷினாகவே அங்கே கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு இயக்கங்கள் எப்பப்பெல்லாம் ஆரம்பித்தாங்க அப்படின்றத தனி வீடியோவை பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஆர்எஸ்எஸ் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1925. அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. ஔரங்கசீப்பின் மரணத்திற்கு பிறகு ஜாட்கள் பின்வரும் எந்த தலைவரின் கீழ் வலிமையான பிரிவினராக உருவெடுத்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிய ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ பார்மல் அரசர், ஆப்ஷன் பி ஹைதர் அலி, ஆப்ஷன் சி சுரமான், ஆப்ஷன் டி சிவராஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த தலைவருக்கு கீழே வலிமையான பிரிவாக உருவானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சுரமான். சரிங்களா, சுரமானுக்கு கீழே தான் வந்து மிகப்பெரிய வலிமையான பிரிவாக உருவெடுத்தாங்க. யாருடைய ஆட்சிக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔரங்கசீப் ஆட்சிக்கு பிறகு சுரமான் அவரோட தலைமைக்கு கீழே தான் வந்து ஒரு வலிமையான பிரிவை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா, ஸோ நேம் நோட் பண்ணிக்கோங்க, சுரமான். அடுத்த கொஸ்டின் 46. பெஷாவர் மற்றும் காபூல் ஆகிய இரண்டும் பின்வரும் எதனால் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெஷாவர் மற்றும் காபூல், சரிங்களா, பெஷாவர் மற்றும் காபூல் இது ரெண்டுமே, பெஷாவர் மற்றும் காபூல் இந்த ரெண்டும் எதனால் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கணவாய் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கொடுத்துக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ கைபர் கணவாய், ஆப்ஷன் பி போலன் கணவாய், ஆப்ஷன் சி மேக்லன் எல்லை, ஆப்ஷன் டி ஹோசிமின் பாதை. ஸோ இதில் சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கைபர் கணவாய். சரிங்களா, கைபர் கணவாய் இதுதான் சரியான ஆன்சர். ஸோ இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. குவெஸ்டின் நம்பர் 46, பெஷாவர் மற்றும் காபூல் இது ரெண்டுமே இணைக்கக்கூடியது கைபர் கணவாய். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, வரக்கூடிய எக்ஸாம்லையும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த கேள்வி 47. தேவதாறு தாவர வகைகள், தேவதாறு அப்படின்ற தாவர வகைகள் இதை நோட் பண்ணிக்கோங்க. தேவதாறு அப்படின்ற தாவர வகைகள் பின்வரும் எந்த ஒன்றுடன் தொடர்பு உடையவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர்பு உடையவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மாங்க்ரோவ் காடுகள், ஆப்ஷன் பி பருவமலை காடுகள், ஆப்ஷன் சி ஆல்பைன் காடுகள், ஆப்ஷன் டி இலையுதிர் காடுகள். இந்த நான்கு ஆப்ஷனில் இது சரியான ஆன்சர். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆல்பைன் காடுகள். சரிங்களா, ஆல்பைன் காடுகள் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். தேவதாறு அப்படின்ற தாவர இனங்கள் வந்து ஆல்பைன் காடுகளில் தான் காணப்படுகிறது. அடுத்த கேள்வி 48. நாதுலா கணவாய் பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா, மறுபடியும் கணவாய் பற்றி கேட்டிருக்காங்க. நாதுலா கணவாய் பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ ஒவ்வொரு கணவாய் எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு அணைகள் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏவில் சிக்கிம், ஆப்ஷன் பி ஜம்மு காஷ்மீர், ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம், ஆப்ஷன் டி இமாச்சல பிரதேசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேட்டிருக்க கேள்வி நாதுலா கணவாய். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய சிக்கிம். சரிங்களா, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான இடம். நாதுலா கணவாய் அப்படின்றது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்கிம் மாநிலத்தில் இருக்குது. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த குவெஸ்டின் நம்பர் 49. பின்வரும் எந்த தாவர வகை பூமத்திய ரகை பகுதி காடுகளுடன் தொடர்புடையது அன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர்புடையது அல்ல அப்படின்றது தான் கேள்வி. ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. கொடுத்துக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ மகோனி, ஆப்ஷன் பி ரோஸ்வுட், ஆப்ஷன் சி அகாசியா, ஆப்ஷன் டி கருங்காலி. ஸோ கொடுத்துக்கூடிய ஆப்ஷனில் எந்த தாவர வகை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். பூமத்திய ரகை பகுதியுடன் தொடர்பு இல்லாத தாவர வகை எது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய அகாசியா அப்படின்றது தான். சரிங்களா, அகாசியா இதுதான் வந்து பூமத்திய ரகை பகுதியில் இருக்கக்கூடிய காடுகளோட தொடர்பு இல்லாத தாவர வகை. மீதி இருக்கக்கூடிய மூன்று வகையான தாவரங்களும் தொடர்புடையவை அப்படின்றாங்க. சரிங்களா, மகோனி, கருங்காலி, ரோஸ்வுட் இது மூன்றுமே தொடர்புடையவை, அகாசியா மட்டும் தொடர்பு இல்லாதது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி 50. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா, எல்லா எக்ஸாமுமே இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கங்கை, ஆப்ஷன் பி பக்மதி, ஆப்ஷன் சி கோசி, ஆப்ஷன் டி மகானந்தா. இந்த நான்கு ஆப்ஷனில் பீகாரின் துயரம். ஸோ பீகாரின் துயரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசி. ஸோ கோசி அப்படின்ற ஆறு தான் வந்து பீகாரின் துயரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த கேள்வியெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, வரக்கூடிய எக்ஸாம்லையும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 51. நிலவின் சுழற்சி காலம் ரொட்டேஷன் பீரியட் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 24 மணி நேரம், ஆப்ஷன் பி 28 மணி நேரம், ஆப்ஷன் சி 12 மணி நேரம், ஆப்ஷன் டி ஒரு வருடம். ஸோ கேள்வியை படித்தோடனே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். நிலவின் சுழற்சி காலம், சரிங்களா, சுழற்சி காலம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 28 நாட்கள். ஸோ இதெல்லாம் வந்து புவியியல் ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. நிலவோட சுழற்சி காலம் அதே போல் பூமியோட சுழற்சி காலம் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க தனித்தனியாக. நிலவின் சுழற்சி காலம் பார்த்தீங்கன்னா 28 நாட்கள். ஸோ கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 நாட்கள். அடுத்த கேள்வி 52. தமிழகத்தில் குளிர்கால மழையை அளிப்பது எது அப்படின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, குளிர்கால மழை எதன் மூலமாக கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ வடகிழக்கு பருவக்காற்று, ஆப்ஷன் பி தென்மேற்கு பருவக்காற்று, ஆப்ஷன் சி மேற்கத்திய இடையூறு, ஆப்ஷன் டி சூறாவளி. இதில் சரியான ஆன்சர் கேட்டிருக்க கேள்வியை படித்தாவே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா தமிழ்நாடு சார்ந்து தான் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழகத்தில்
குளிர்கால மலை. ஸோ குளிர்காலம் அப்படின்னாவே தென்மேற்கு பருவக்காற்று, சரிங்களா? குளிர்காலம் அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்றை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குளிரும் தென்றலும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? குளிர்காலம் அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 53, இந்தியாவின் இரண்டாவது மிக உயரமான நீர்வீழ்ச்சி. ரொம்ப முக்கியமானது, மிக உயரமானது அப்படின்னு கேட்டாங்க, சரிங்களா? இரண்டாவது அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். இந்தியாவின் இரண்டாவது மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது அப்படின்னு கேட்டாங்க. கொடுத்தக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ கெஃப்டி, ஆப்ஷன் பி தவாந்தர், ஆப்ஷன் சி ஜாக், ஆப்ஷன் டி சிவசமுத்திரம். இதில் எது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஜாக் நீர்வீழ்ச்சி தான், சரிங்களா? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஜாக் நீர்வீழ்ச்சி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயரமான இரண்டாவது நீர்வீழ்ச்சி. எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கூட அவங்க கேள்வி கேட்கலாம், சரிங்களா? எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது, சரிங்களா? ஸோ வரக்கூடிய எக்ஸாமில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். ஜாக் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா கர்நாடகாவில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் 54, முதலாவது புவி மாநாடு எந்த வருடம் நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. முதலாவது புவி மாநாடு எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கூடிய ஆப்ஷனில் 2001, 1982, 1992, 2011 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 1992. 1992 தான் முதலாவது புவி மாநாடு, ஃபஸ்ட்டு, அதை நோட் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு புவி மாநாடு நடந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் 55, தற்பொழுது இந்தியாவின் எத்தனை ரயில்வே மண்டலங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 2014 கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்தியாவில் எத்தனை ரயில்வே மண்டலங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 2011, இதுதான் சரியான ஆன்சர். 2014 இந்தியாவில் எத்தனை ரயில்வே மண்டலங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 ரயில்வே மண்டலங்கள் இருந்திருக்கு. எந்த வருஷத்தில்? 2014. அடுத்த கேள்வி 56, ரூர்கேலா இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம், ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட், ஆப்ஷன் சி திரிபுரா, ஆப்ஷன் டி மிசோரம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய திரிபுரா. ஸோ திரிபுராவில் தான் ரூர்கேலா அப்படின்ற இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை காணப்படுகிறது. அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி 57, பின்வரும் எந்த மாநிலத்தின் வழியே கடகரேகை ஊடுருவி செல்வதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடகரேகை ஊடுருவி செல்லவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? கொடுத்துக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ பீகார், ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட், ஆப்ஷன் சி திரிபுரா, ஆப்ஷன் டி மிசோரம். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நீங்கள் மேப் பார்த்து படிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? இந்தியாவோட மேப் பார்த்து படிச்சுன்னா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பீகார், சரிங்களா? பீகார் வழியாக தான் கடகரேகை வந்து கடந்து செல்லாது. மீதிய மாநிலங்கள் ஜார்க்கண்ட், திரிபுரா, மிசோரம் இந்த மாநிலங்கள் வழியாக கடகரேகை ஊடுருவி செல்லும். பீகார் வழியாக மட்டும்தான் ஊடுருவி போகாது. ஸோ அது மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த கேள்வி 58, காலநிலையை பாதிக்காத காரணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அட்சரேகை, ஆப்ஷன் பி கடலிலிருந்து அமைந்துள்ள தூரம், ஆப்ஷன் சி புவி வளம் வருதல், ஆப்ஷன் டி புவியின் சுழற்சி. ஸோ இது எல்லாமே காலநிலையை பாதிக்காத காரணம். இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பிரிவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். புவியியல் சார்ந்த வீடியோக்கெல்லாம் இதை பற்றி சொல்லியிருக்கோம். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி புவியின் சுழற்சி, சரிங்களா? மற்றபடி புவி எந்த டிகிரியில் சாய்ந்திருக்கு, அதே போல் அச்சரகை கடலேருந்து எவ்வளோ தூரம் அது அமைஞ்சிருக்கு, இதெல்லாமே வந்து காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள். வெறுமனே புவி சுற்றுறதுனால, புவியோட சுழற்சினால இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ காலநிலையை பாதிக்காத காரணி புவியின் சுழற்சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 59, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி பின்வரும் எந்த தொழில் பிரிவு இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதில் இரண்டாவதாக உள்ளது? எந்த தொழில் பிரிவு வேலைவாய்ப்பு அளிக்கிறதுல செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலைத்துறை. இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடியதில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய துறை வந்து இரண்டாம் நிலைத்துறை தான். ஸோ அடுத்து வரக்கூடிய 60, 61 இதெல்லாமே கணித வினாக்களாக இருக்குது. இதெல்லாமே கணித வடிவில் பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் 2014 ஏஎல்பி எக்ஸாமில் கேட்ட இன்னும் சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஜிஎஸ் மற்றும் ஜிகேவில் இன்னும் சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது. அந்த வினாக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.